ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் வாய்ஸ் ஓவர் வித் விக்கி. இன்னைக்கு மை ஒன்லி லவ் சாங் டிராமாவோட 8th எபிசோடு தான் பார்க்க போகிறோம். வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம். ஸோ எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜென்ரல் முன்னாடி ஹீரோயின் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ நான் ஆங்கால் வந்து காப்பாற்றி கூட்டு போயிருப்பான். அந்த சமயத்தில் ஹீரோயின் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்க போட்டிருந்த மாஸ்க் எடுத்து நம்ம ஜென்ரல் மேலேயே தூக்கி வீசியிருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரலோட நெத்திலேயே நல்ல மாவிளக்கு போட்டிருக்கோம். அப்போ ஜென்ரலோட பணியால் ஒருத்தன் வந்து ஜென்ரலுக்கு அடிப்பட்ட இடத்துல ரத்தத்தை தொடச்சிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அடிப்பட்ட மார்க் வந்து பூ டிசைன்லேயே அந்த துண்டில் உழுகுது. இதை பார்த்து அவன் வந்து சொல்கிறான் ஜென்ரல் கிட்ட, உங்கள் ரத்தம் கூட பூ மாதிரி மென்மையாக இருக்குது அப்படிங்கிறான். இதை கேட்குற ஜென்ரல் அவன் ஏற்கனவே அவன் தான் அழகுன்னு நினச்சி ஓவராக பீத்திட்டு இருக்கான். அவன் இதை கேட்ட உடனே நம்ம ஜென்ரல் என்ன சொல்கிறான்னா, நான் எப்பவுமே அப்படிதான், என்ன மாதிரி என் ரத்தமும் அழகாக தான் இருக்கும் அப்படின்னு பெருமை பீத்திட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த பணியால் என்ன பண்ணுறான், தொடக்கிறங்கிற பேரில் புண்ணை பிடிச்சி அமுத்தி விட்டுறான். நம்ம ஜென்ரல் கற்றுக்கிறதுன்னு கத்தி கதறிட்டு இருக்கான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரலுக்கு அந்த ரூமில் எங்கே பார்த்தாலும் நம்ம ஹீரோயின் இருக்கிற மாதிரியே தெரியுது. உடனே நம்ம ஜென்ரல் வந்து பைத்தியம் பிடிச்ச மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருக்க அந்த இடத்துல ஹீரோயின் அடிக்கணும் அப்படின்ட்டு. இதை கேட்குற அந்த பணியால் வந்து ஐயோ இவனுக்கு லூஸ் பிடிச்சி போச்சு அப்படின்னு நினச்சிட்டு அங்கே வந்து ஓடிடுறான். பட் நம்ம ஜென்ரல் நைட் ஃபுல்லாக தூங்காமல் கத்தி எடுத்து காத்திலேயே கபடி விளையாண்டுருக்கான் ஹீரோயின் இருக்கிறதா நினச்சி. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரல் இளவரசை மீட் பண்ணலான்னு வந்து பார்த்தா இளவரசி ரூம்குள்ளேயே ஹீரோயின் இருக்கிறத பார்த்து அவன் டென்ஷன் ஆயிடுறான். ஸோ இந்த கேப்பில் வந்தால் வந்து ஹீரோயின் அங்கேருந்து கூட்டு போயிடுறான். ஸோ இளவரசியும் அங்கே ஹீரோயின் இல்லாத மாதிரி சமாளிச்சுட்டு நம்ம ஜென்ரலுக்கு வந்து டீயெல்லாம் போட்டு கூட சமாளிச்சுட்டு இருக்கான். ஸோ அப்போ ஜென்ரல் வந்து சும்மா இல்லாமல் அன்னைக்கு யார் நீ தாக்கணும்னு நான் சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம இளவரசியோட தளபதி தானே கத்தி வீசியிருப்பா, அந்த கத்தி எடுத்துட்டு வந்து காட்டுறான். ஸோ நான் கண்டுபிடிச்சிட்டேன், அவனை நான் உயிரோடு விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இளவரசை வந்து இன்டெரக்டாக மிரட்டுறான் நம்ம ஜென்ரல். ஸோ இந்த மாதிரி ஜென்ரல் வந்து இந்த விஷயத்தை வச்சு இளவரசி வந்து பிளாக்மெயில் பண்ணுறாங்கிறது வெளியிருந்து கேட்குற தளபதிக்கு தெரிஞ்சிருது. அப்போ நம்ம இளவரசி என்ன பண்ணுறாங்கன்னா, கண்டிப்பாக கல்யாணம் நடந்துச்சுன்னா தளபதியை வந்து உயிரோடு விடமாட்டோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நேரம் தளபதிகிட்ட போய் இந்த மாதிரி தான் என்னோட கடைசி ஆர்டரு, இந்த பேலஸ்லேருந்து இப்போ வெளியே போய் இனிமேல் திரும்பி வந்துடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம தளபதி கிட்ட வந்து இளவரசி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆங்காலும் ஹீரோயினும் சரி கார் கிட்ட போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கால் வந்து ஹீரோயின் கூப்பிட்டு வந்துட்டு இருப்பான். அப்போ தான் ஹீரோயின் வந்து ஆங்காலுக்கு அடிப்பட்ட விஷயத்தை நோட் பண்ணுறான். ஆங்கால் வந்து பரவாயில்ல இது முக்கியவா பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறான். பட் அங்கே போய் பார்த்தா கார் சுற்றி நிறைய காவலாளிகள் இருக்காங்க. ஸோ இவங்க ஒரு ரூமில் ஒழிஞ்சிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா ஆங்காலுக்கு வந்து அடிப்பட்ட இடத்துல கட்டெல்லாம் போட்டு விட்றான். அப்போ வந்து எப்பவும் போல ரெண்டு பேரும் லூசுத்தனமாக பேசி வாக்குவாதம் வரும்போது நம்ம ஆங்கால் என்ன பண்ணுறான், இளவரசியோட மூஞ்சி மேலே கை வச்சு இதுக்கு மேலே என் பக்கத்தில் வந்துடாது அப்படின்னு மிரட்ட போவான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம அங்கே வந்து ஹீரோயின் பக்கத்தில் பார்த்தா லைட்டாக ஸ்லிப் ஆயிடுறான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அங்கே தளபதி வந்து நின்றுட்டு இருக்கான். ஸோ இவங்க ரெண்டு பேரும் அவனை திரும்பி பார்க்கும்போது அவன் மைண்ட் வாய்ஸ் வந்து கிளியராக எல்லாத்துக்கும் கேட்குது, ஏன்னா என்னை ஒருத்தர் பேலஸ் இருந்து வெளியே போக சொல்லிட்டு இருக்கா, நீங்கள் என்னடானா ஒருத்தர் ஒருத்தர் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி முறைச்சு பார்த்துட்டு இருப்பான் தளபதி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா காரில் இருக்கிற ஹீரோயினோட அசிஸ்டன்ட் வந்து அங்கே இருக்க ஸ்டிக்கர்லாம் எடுத்து ஒவ்வொரு சைடாக ஒட்டிகிட்டு இருப்பான். ஹீரோயின் வருவா வரமாட்டான், வருவா வரமாட்டான், வருவா வரமாட்டான் அப்படின்னு ஒட்டிகிட்டு இருப்பான். ஒரு கட்டத்தில் அவனே விக்ஸை அழுக ஆரம்பிச்சிடறான். ஸோ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தளபதி ஆந்தால் ஹீரோயின் மூணு பேரும் எப்படி காரை தூக்கலாம் அப்படின்னு பிளான் போட்டிருப்பாங்க. அப்போ கரெக்டாக அந்த அசிஸ்டன்ட் வந்து காருக்குள்ளே இருந்து அந்த ஒட்டின ஸ்டிக்கர்லாம் வச்சு லைட் அடிப்பான். அது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு தம்ஸ்அப் சிம்பிள் மாதிரி வெளியே தெரியும். ஸோ இதை பார்க்குற ஹீரோயின் வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடறான். அப்போ அவன் சாகலை உயிரோட தான் இருக்கான் என்னோட அல்லக்கை அப்படிங்கிற மாதிரி சந்தோஷமாக ஆயிடறான். அப்போ தான் வந்து ஹீரோயின் வந்து பழைய விஷயத்தை நினச்சி பார்க்குறேன். ஹீரோயின் வந்து நல்லா நடிக்கும் போது எல்லாருமே இந்த ரெண்டு தம்ஸ்அப் கட்டி ஹீரோயின் வந்து பாராட்டியிருப்பாங்க. அப்போ ஹீரோயின் அசிஸ்டன்ட் அந்த மாதிரி பாராட்டும் போது ஹீரோயின் பிடிச்சி திட்டி விட்டுருவான், இந்தமாதிரி ரெண்டு விரலை நீட்டினா விரலை உடச்சுட்டுருவேன் திட்டிட்டு போயிருப்பான். ஆனாலும் அவன் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தா இந்த ரெண்டு தம்ஸ்அப் கட்டி தான் ஹீரோயின் வந்து டீஸ் பண்ணிகிட்டே இருப்பான். ஸோ அதை வந்து ஹீரோயின் வந்து இப்போ நினச்சி பார்க்குறான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவனுங்க இந்த காருக்குள்ளே அந்த ட்ராமாக்கு தேவையான காஸ்டியூம்ஸ் எல்லாம் இருக்குங்களா அதெல்லாம் எடுத்து போட்டு அங்கே இருக்கிறவங்களாம் சண்டை போட்டு ஒரு வழியாக காரை வந்து மீட்டுறானுங்க. அப்போ வந்து தளபதி என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஓகே வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அடிக்கணும்னா சொல்லிட்டு தளபதி அங்கேருந்து கிளம்புறான். அப்போ ஆண்கள் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த மாதிரிலாம் நான் உனக்கு பாதியில் விட்டுட்டு போக மாட்டேன், கவலைப்படாத நான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ தளபதி வந்து இல்லை ராணிக்கு கல்யாணம் நினைச்சிருவாங்க நான் அதுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள நினச்சிட்டு அங்கேருந்து ஓடிடுறான். அப்போ காருக்கு வர ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஹீரோயின்ட்ட சரி ஓகே அப்போ போல ஹீரோட ஃபேவரட் அந்த ஆட்டோமேட்டிக் வாய்ஸ் கிட்ட பேசுவார்ல அதுக்கிட்ட வந்து ஓகே கார் ஸ்டார்ட் ஆயிரு இவங்களில் பத்திரமா கூப்பிட்டு போ நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதை கேட்குற ஹீரோயின் ஒன்றும் புரியல, நீ எங்கே போகிற அப்படின்னு சொல்லும்போது இல்லை நான் ரெண்டு பேர்த்தை காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி ஆண்டால் வந்து சொல்கிறான். இதை கேட்குற ஹீரோயின் வந்து அப்போ நீ யான் கேங்கையும் தளபதி காப்பாற்ற போறியா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் அப்படிங்கிறான். ஏன் அப்படின்னா இல்லை ரீசன்லாம் இல்லை காப்பாற்றணும் போல இருக்கு நான் போகிறேன் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வேறு வழியெல்லாம் சரி நானும் வரேன் ரெண்டு பேரும் ஒன்றாவே போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இதை கேட்குற அசிஸ்டன்ட் வந்து இல்லை முடியாது நம்மளாம் நம்ம ஊருக்கு போகலாம் இதெல்லாம் இருக்க முடியாது என்னால் இருக்க முடியல அப்படின்னு புலம்பிட்டு கடைசியில் ஹீரோயின் ஒத்துக்கலான்னு தெரிஞ்சோன்னா சரி ஓகே நானும் உங்க கூட ஜாயின் பண்ணிக்கிற போய் தொலைவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அப்போ ஹீரோயின் ஆங்கால் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து கை வச்சோன்னா வண்டி வந்து ஸ்டார்ட் ஆயிருது. எப்பவும் போல ஆட்டோமேட்டிக்காக டெஸ்டினேஷன் செட் பண்ணிட்டு ஓகே வண்டி வந்து அண்டர் கிரவுண்ட் போக போதில் ரெடியாக இருங்க வாய்ஸ் வருது. இதை கேட்டோன்னே எல்லாம் கெட்டியாக பிடிச்சிட்டு உட்காந்துக்கிறானுங்க. கார் அங்கே அண்டர் கிரவுண்ட் வழியில் மறைஞ்சு போயிருது. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி வந்து ஜென்ரல் மேலே கத்தி தூக்கி வீசிடறான். ஜென்ரல் அதுலேருந்து தப்பிச்சிடறான். அப்போ தளபதி ஜென்ரல் மோதலான ஒருத்தர் ஒருத்தர் வரும்போது தளபதிக்கு ஒன்றாகலை பட் ஜென்ரலுக்கு தான் நெஞ்சிலேயே வந்து கூடு கட்டுற மாதிரி ஒரு கூடை போட்டு விட்டுறான் தளபதி. இதை பார்க்குற ஜென்ரல் வந்து சாக்கையை அங்கேயே விழுந்துறான். ஸோ அடிப்பட்ட கோபத்தில் இருக்கிற ஜென்ரல் என்ன பண்ணுறான்னா, எனக்கு கிடைக்காத ஹீரோயின் வேறு யாருக்கு கிடைக்கக்கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு இளவரசி மேலே கத்தி தூக்கி வீசுவான். அப்போ தளபதி நடுவில் வந்து வாங்கிக்கிறான். ஸோ அப்போ
கரெக்டா இவங்க வந்து கார்ல அங்க வந்துடுறாங்க. மூணு பேரும் வந்து அங்க இருக்கிற இளவரசியும் தளபதியும் கார்ல கூப்பிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. இந்த அரண்மனையில வேலை செய்யறவங்களா துரத்திட்டு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச தூரம் போயிட்டு கார் வந்து அங்கிருந்து மறைஞ்சு போயிருது. யாருக்குமே ஒண்ணுமே புரியல எங்க போச்சு அப்படின்ட்டு. சோ இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா நெஞ்சில மஞ்சா சோறு வாங்கின நம்ம ஜென்ரல் வந்து மயக்கம் போட்டு விழுந்தாரலாம். அதோட இந்த எபிசோடு வந்து கம்ப்ளீட் பண்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த எபிசோட மீட் பண்ணலாம். நன்றி.